வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் காந்திமதி தினகரன். ஆஸ்திரேலியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையில் உள்ள டிராவல் பபுள் போன்ற தடையில்லா இருவழி விமான போக்குவரத்து இன்னும் சில நாடுகளுக்கு விரைவில் நீட்டிக்கப்படும் என்று குவாண்டஸ் நிறுவன தலைவர் ஆலன் ஜாய்ஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச பயணத்தை தொடங்குவதற்கான ஒரே பாதை தடுப்பூசியாகும், அதுவே எங்கள் பாஸ்போர்ட் ஆகும். அதை இந்த வருட இறுதிக்குள் அடைந்திட உறுதி கொண்டுள்ளோம் என்றும் ஆலன் ஜாய்ஸ் சிட்னியில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் நேற்று தெரிவித்தார். தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற திட்டங்களை நிறுவனங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். சில மாதங்களுக்கு முன்பு சிங்கப்பூர், தைவான் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்குத்தான் விமான பயணம் முதலில் துவங்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் செய்யப்பட்ட தடுப்பூசி பணிகளின் காரணமாக பிற நாடுகளுக்கு முன்பு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு பயணம் மீண்டும் திறக்கப்படுவதை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் தெரிவித்தார். ஆம்பால் பெட்ரோலியம் நிறுவனம் அதன் பெட்ரோல் நிலையங்களில் ஒன்றிலிருந்து நிலத்தடி நீரில் எரிபொருளை கசியவிட்ட சம்பவத்தை தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையத்திற்கு அபராதமாக $200,000 செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. 2019 டிசம்பர் முதல் 2020 பிப்ரவரி வரை கிபாக்ஸ் என்னும் இடத்தில் உள்ள அந்நிறுவன கால்டெக் சேவை நிலையத்தின் நிலத்தடி சேமிப்பு தொட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 80,000 லிட்டர் எரிபொருள் வெளியேறியதை அடுத்து மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசுபட்டது. குறிப்பிட்ட எரிபொருள் நிலையத்தில் பயன்படுத்தப்பட்ட எஃகு சேமிப்பு தொட்டி 45 வருடங்கள் பழையதாகியும் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் இதிலிருந்து கசிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் உலோக அரிப்பை தடுக்க கேத்தோடிக் பாதுகாப்பு தானியங்கி தொட்டி அளவிடுதல் அல்லது மின்னணு கசிவு கண்டறிதல் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் தொட்டியில் பொருத்தப்படவில்லை என்பதும் விசாரணையில் தெரிவந்துள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி நடுப்பகுதியில் கசிவு கண்டறியப்பட்டவுடன் ஆம்பால் நிறுவனம் தாமாகவே முன்வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையத்திற்கு தெரியப்படுத்தி பின் சேதமடைந்த தொட்டியை சேவையிலிருந்து வெளியேற்றியது. மெல்பர்ன் நகரில் பொது முடக்கம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல முடியாமல் உள்ளதால் மிகுந்த பொருளாதார சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஜாப்கீப்பர் போன்ற உதவி திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாலும் அவர்கள் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். அதனால் பெரும்பாலான ஊழியர்கள் தங்களது ஆனுவல் லீவ் எனப்படும் ஆண்டு விடுப்பு எடுத்து ஓரளவு நிலைமையை சமாளிக்க முயல்கின்றனர். இந்த பொது முடக்கத்தின் மூலம் சுமார் 18,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. மேலும் ஒரு வார பொது முடக்கத்தால் கிட்டத்தட்ட $1.3 பில்லியன் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் விக்டோரியாவின் பிராந்திய பகுதிகளுக்கான கொரோனா பொது முடக்க கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன. அதன்படி பிராந்திய பகுதிகளில் உள்ள மக்கள் அனுமதிக்கப்பட்ட காரணங்களுக்காக மெல்பர்ன் நகருக்கு நகர விதிகளை பின்பற்றி செல்லலாம். சில்லறை வணிகம் தனிப்பட்ட சேவை வழங்குகிறார்கள் என்றும் உணவகங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையுடன் முகக்கவசத்துடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வெளிப்புற விளையாட்டு போட்டிகள் முயற்சிகள் நடைபெறவும் விலக்களிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மெல்பர்ன் பெருநகருக்கும் இன்று இரவு முதல் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இதன்படி மக்கள் வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணிக்கலாம். 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் பள்ளிக்கு திரும்பலாம். இதற்கிடையில் விக்டோரியாவில் நேற்று மேலும் 3 பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 63 உயர்ந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் விருந்தோம்பல் துறையான தங்கும் விடுதி மற்றும் உணவகங்களில் பணிபுரியும் திறமையான தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவிக்கும் உணவக உரிமையாளர்கள் மெல்ல மீண்டு வரும் தனது பணி, போதிய பணியாளர்கள் இல்லாததால் பல்வேறு வாடிக்கையாளர்களின் முன்பதிவுகளை ரத்து செய்யும் நிலைக்கு ஆளாகியுள்ளோம் என்று, எனவே விருந்தோம்பல் துறையின் பொருளாதார மீட்சி என்பது பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்றும் கூறினர். இதற்கு தீர்வாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை சிறப்பு விசாக்கள் மூலம் அழைத்து வர உணவக உரிமையாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். ரெஸ்டாரண்ட் மற்றும் கேட்டரிங் ஆஸ்திரேலியாவின் தலைமை அதிகாரி விஸ் லாம்பர்ட் கூறுகையில், சுமார் 100,000 பணியிடங்கள் விருந்தோம்பல் துறையில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் பொது போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது.
இது குறித்து நியூ சவுத் வேல்ஸ் போக்குவரத்து அமைச்சர் ஆண்ட்ரூ கான்ஸ்டன்டன்ஸ் நேற்று அறிவிக்கையில், மாநிலம் முழுவதும் அடுத்த 12 மாதங்களுக்கு பணவீக்கத்திற்கு ஏற்ப போக்குவரத்து கட்டணம் 15% என்ற அளவில் அதிகரிக்கும் என்றும், இதன் மூலம் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்கள் வாரத்திற்கு அதிகபட்சம் $1 கூடுதலாக செலவழிக்க நேரிடும் என்றும் கூறினார். இந்த கட்டண உயர்வு வரும் July 5 முதல் அமலுக்கு வருகிறது. அதிகாரிகள் 5% கட்டண உயர்வுக்கு பரிந்துரைத்ததாகவும், கோவிட் போன்ற இக்கட்டான சூழலில் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது என வெறும் 1.5% மட்டுமே உயர்த்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். இஸ்ரேலில் கடந்த 2 வருடங்களில் 4 முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை கிடைக்காத சூழலில் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு காபந்து பிரதமராக இருந்து வருகிறார். இந்த சூழலில் அங்கு திடீர் திருப்பமாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து தேசிய ஒற்றுமை அரசை நிறுவ முடிவு செய்தன. இதனால் இஸ்ரேலில் நீண்ட காலமாக பிரதமராக இருந்து வரும் பெஞ்சமின் நெட்டன்யாஹு தனது பதவியை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இப்படி இஸ்ரேலின் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருந்து வரும் சூழலில், அந்த நாட்டின் அதிபர் ரூவன் ரிவ்லினின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைகிறது. இதையொட்டி புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட இஸ்ரேல் நாடாளுமன்ற கூட்டத்தில் மூத்த அரசியல்வாதியும் ஒரு முக்கிய இஸ்ரேல் குடும்பத்தின் வாரிசுமான ஐசக் ஹெர்சாக் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 60 வயதான ஐசக் ஹெர்சாக் இஸ்ரேல் தொழிலாளர் கட்சியின் தலைவராகவும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். இவர் 2013 பொது தேர்தலில் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹுவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாடர்னா மற்றும் ஃபைசர் நிறுவனங்களின் தடுப்பூசிகளுக்கு சட்ட ரீதியாக லீகல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் டிசம்பர் மாதத்திலேயே ஃபைசர் போன்ற நிறுவனங்கள் தடுப்பூசிகளை விற்க அனுமதி கேட்டது. ஆனால் இந்திய அரசு ஃபைசர் தடுப்பூசியினை சோதனை செய்து அதன் முடிவின் அடிப்படையிலேயே இந்தியாவில் விற்க அனுமதி அளிப்போம் என்றும் கூறி ஃபைசர் நிறுவன விண்ணப்பத்தை ரத்து செய்தது. ஆனால் இப்போது இந்தியாவில் தடுப்பூசி தட்டுப்பாடு அதிகரித்து வருவதால் மாடர்னா மற்றும் ஃபைசர் போன்ற நிறுவனங்களின் தடுப்பூசிகளுக்கு லீகல் பாதுகாப்பு போன்ற சலுகைகளை அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்தியாவில் மாடர்னா மற்றும் ஃபைசர்களை எடுத்துக்கொள்ளும் நபர்கள் யாருக்கும் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது என்றும், இந்த நிறுவனங்களின் தடுப்பு செயலுக்கு சட்ட ரீதியான பொறுப்புகளை இந்திய அரசே ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவில் இந்த தடுப்பூசிகளை சோதனை செய்யாமலே அனுமதிக்க இந்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக இன்னும் முழுமையான முடிவு ஏதும் எடுக்கப்படவில்லை என்று இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் 2021 வீரர்களுக்கு ஏற்பட்ட கொரோனா காரணமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மிஞ்சியுள்ள ஐபிஎல் போட்டிகளை அமீரகத்தில் நடத்த பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. இதில் பல வெளிநாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்து அணி தங்களது வீரர்கள் ஐபிஎல் போட்டியில் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளது. அதேபோல் ஆஸ்திரேலிய அணி வீரர்களும் ஐபிஎல் போட்டியில் கலந்து கொள்ள இயலாது என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அமீரகத்தில் நடைபெறும் ஐபிஎல் போட்டியில் கலந்து கொள்ளாத வெளிநாட்டு வீரர்களுக்கு அவர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்ட தொகையிலிருந்து எத்தனை போட்டிகள் விளையாடி உள்ளார்களோ அதற்கேற்றவாறு சம்பளத்தை கொடுத்தால் போதுமானது என்றும், முழு தொகையும் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பிசிசியின் தலைவர் முன்னாள் இந்திய அணியின் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் போட்டி இடைநிறுத்தம் செய்யப்பட்டால் போட்டியில் பங்கு கொண்ட வீரர்களுக்கு முழு சம்பளத்தையும் அளிக்கப்படும். ஆனால் போட்டி மீண்டும் தொடங்கப்பட்டும் அதில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு அவர்கள் எத்தனை போட்டிகளில் விளையாடினார்களோ அதற்கேற்றவாறு சம்பளம் பிரித்து தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு பேட் கியூமென்ஸ் கொல்கத்தா அணியால் 15.5 கோடி ரூபாய் ஏலம் எடுக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு சுமார் 7.5 கோடி மட்டுமே ஊதியம் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது.
இரண்டரை ஆண்டுகள் நடத்தப்பட்ட டெஸ்ட் போட்டிகளில் பங்கு கொண்ட அணிகளின் அடிப்படையில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கும் அணிகளை தேர்வு செய்து நடத்தப்படும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி 3 ஆட்டத் தொடர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஆட்டத்தின் மூலம் வெற்றியாளரை தீர்மானிப்பது சரியான முறை இல்லை என்று இந்திய அணியின் பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி தெரிவித்துள்ளார். வருங்காலத்தில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி 3 ஆட்டங்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போது முதல் முறையாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடக்க உள்ளது. இது மிகப்பெரிய போட்டியாக இருக்கப் போகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் தான் உங்களது உண்மையான திறமையை சோதிக்கும் ஒன்றாக இருக்கும் என்று இங்கிலாந்து கிளம்புவதற்கு முன் அளித்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.